கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பிக்பாஸ் சீசன் 5 உடைய ப்ரோமோ ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் கூடிய சீக்கிரம், அதாவது 1 செப்டம்பர் 2 இல்லாட்டி அக்டோபர் ஸ்டார்டிங்லேயே பிக்பாஸ் சீசன் 5 வந்து தொடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இதுக்கிடையில் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது விஜய் டிவி தரப்புல இருந்து கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும், இதனால கமல் அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிருக்காரு அப்படின்னும் தகவல் வெளியாகியிருக்கு. நம்ம தகுந்த வட்டாரத்தின் மூலயமா தெரிய வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிக்பாஸை வந்துட்டு கடந்த 4 சீசனாக கமல் அவர்கள் தான் வந்து தொகுத்து வழங்கினாரு. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆரம்பத்தில் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அதில் நிறைய அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரசிகர்களுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்துது. இந்த நிலையில் கருத்து கணிப்பு ஒன்றில் அரசியல் பேசாமல் கமல் வந்துட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதனால் விஜய் டிவி தரப்பில் இருந்து கமலஹாசன் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு 5வது சீசனில் அரசியல் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனக்கு அரசியல் பேச கிடைத்த முக்கியமான கடமை பிக்பாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா விஜய் டிவி வந்து இந்த மாதிரி சொன்னதுமே கமல் அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 60 வருஷம் அனுபவத்துல எந்த நிகழ்ச்சி எப்படி தொகுத்து வழங்கணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அரசியல் பேசாம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும் அப்படின்னா நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கமலஹாசன் வந்து சொல்லி இருந்திருக்கிறாரு போல. ஆனா கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்குறதுனாலதான் பிக்பாஸ் நிகழ்ச்சியை நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி தரப்புல இருந்தும் தெரிய வருது. சரி, அட்லீஸ்ட் வந்துட்டு அரசியல நீங்க வந்துட்டு மொத்தத்துக்கே பேச வேணாம் நாங்க சொல்லல, ஆனா கொஞ்சம் நிகழ்ச்சியை பத்தியும் நிறைய பேசுங்க அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் கிட்ட கோரிக்கை மாதிரி கேட்டிருக்காங்களாம். ஸோ பிக்பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இதெல்லாத்தையுமே கடந்து கமல் சார் வந்து தொகுத்து வழங்குவாரா, அதில் அரசியல் பேசாமல் இருப்பாரா அப்படின்றதெல்லாம் நிகழ்ச்சி நடக்கும்போது தான் நம்ம பார்க்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மலையாள திரையுலகில் ரொம்பவே பிரபலமான ஒரு நபர், அதாவது இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகம் கொண்டவர் தான் அமல் நீரட். இவருடைய இயக்கத்தில் உருவான 5 சுந்தரிகள், காம்ரேட் இன் அமெரிக்கா, வரதன் இப்படியான படங்கள் வந்துட்டு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த நிலையில இயக்குனர் அமல் நீரட் நடிகர் கமலஹாசன் மற்றும் சூர்யா அவர்களை இணைச்சு வச்சு ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு கதையை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து சொல்றாங்க. ஆன்லைன் ஆர்டிகல்ல வந்த தகவலின் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமல் மற்றும் சூர்யாவுடைய காம்பினேஷன் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும், அதுக்கேத்த மாதிரியான கதைக்களமும் நல்லா அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா படம் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பர் ஹிட் ஆகும். இதுக்கு கமல் ரசிகர்களும் சரி, சூர்யா ரசிகர்களும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கமல் சாரும் சரி சூர்யா சாரும் சரி சம்மதிக்கணும் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகுது. ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த தகவல்களில் எந்த விதமான உண்மையும் இல்லை அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் இது வந்துட்டு நடந்துச்சுன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் பிக்பாஸ் சீசன் 5 பற்றின உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பிக்பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.